ஹாய் ஃபேம், இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என் அக்கா ஒரு பிராங்க் தாங்க பண்ண போறோம். பிராங்க் தானே சாமி? அது என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா, என் அக்கா வந்து ஆக்சுவலி அவள் ஏர்லி 90s கிட்ஸ், அதனால வந்து இந்த ப்ராங்க் ஒர்க் அவுட் ஆகும். தியாகிடா, என் அக்கா ஃபோன் வந்து தான் நான் எப்பவுமே விலாக் எடுத்துட்டு போவேன். இப்போ கூட என் அக்கா ஃபோன் தான் விலாக் எடுத்துட்டு இருக்கேன். இந்த ஃபோன் வந்து நாங்கள் சாணுவும் நானும் சேர்ந்து மாடிக்கு போய் மாடிக்கு போகலாம், வேற எங்கேயாவது பைக்கில் போகலாம். ஆ, இதை புரியல, தூங்க. அந்த பைக்கில் போய் நாங்கள் ஏதாவது இடத்துல போய் விலாக் எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி எடுக்க போகும்போது ஃபோன் உடஞ்சிடுச்சு சூர்யா அப்படின்னு சொல்லி எங்கள் கால் பண்ணி சொல்லி என் அக்காவோட ரியாக்ஷன் பார்த்து நம்ம வந்து என் அக்கா வீட்டுக்கு வந்து எங்கள் அக்கா கிட்ட ஃபோனை காமிக்கலாம். நீங்கள் யோசிக்கல, உண்மையுமே ஃபோன் உடைய போகுது இதா அப்படிங்கிறது இல்லை. என்ன பண்ண போகிறோன்னா, ஃபோனை வந்து நம்ம வந்து உடஞ்ச மாதிரி ஒரு வால்பேப்பர் ஸ்க்ரீன் எடுத்து கூகுள்லேருந்து எடுத்து வச்சிடலாம். ஓகே சாமி, எடுத்து வால்பேப்பரை வச்சிட்டோம்னா எங்க அக்கா ஒரு பூமரா பார்க்கவே மாட்டா, நம்பிடுவா. என்னடா இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க மாட்டா, அதை பார்த்தே மனசு விட்டுருவா ஃபர்ஸ்ட்டு. அதனால தூக்கம் வந்துடுச்சு, தூக்கம் வந்துடுச்சு, சோலி முடிச்சு விளாக் எடுக்குமா தூங்கியா சாமி? மாமாவும் உங்களை வந்து தூங்கணுமா? சரிங்க, பாரு வெளியே போகலாம், எல்லாம் தூங்கலாம். ரெண்டு எதாவது தோடு வா, வெளியே போகலாம். எனக்கு சரியான சொதப்பிடுங்க, அவ தூங்கிட்டா சாணு, இத்தனை நேரம் என்கிட்ட பேசிட்டாங்க இருந்தா. சரி வெளியே போலாம் வாசாமின்னு சொல்லிட்டு போன் வாங்கலான்னு எப்பாட்ட போறேன். நான் தோல்ல போட்டு 10 செகண்ட் ஆகும், அதுக்குள்ள தூங்கிட்டா. வணக்கம்டா மாப்பிள, என்னடா குட்டி ட்ரெஸ் மாத்திட்டு பாக்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருச்சுக்க போகிறோம், அதனால தான் ட்ரெஸ் மாற்றி விட்டு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் என்னடா மூஞ்சி இது, விலாக் எடுக்க போகிறோன்னு சொன்னால் என் அக்கா நம்ப, இந்த ட்ரெஸ்ஸில் வந்து என் அக்கா வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டான். அதனால் வந்து கடைக்கு போகிற சூர்யா, அவன் ஃபோன் கூட ஜிபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் அக்கா ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா போனீங்க சாமி? ம், சொல்லா சாமி, அந்த ப்ராங்க் இன்னும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. சரியா, ஓகே ஃபேம், இப்போ வாங்க கடைக்கு மட்டும் போயிட்டு அந்த ஃபோனில் வந்து நான் வந்து டிஸ்பிளே மாற்றிட்டு சூர்யாட்ட சொல்லி அவர் ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, வாங்க போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. டடன் டடன் டடன், அம்மா வரல சாமி, அம்மா வரல சாமி, வரமாட்டா சாமி, அம்மா வரமாட்டா சாமி, சாப்பிடு. அந்த பாயா இருக்கணும்டா, தெரியுதா? வீடியோ இருக்க யாரும் பார்த்தீங்கன்னா ஃபேம் சாண்டு தான், தெரியுதா சாமி? எனக்கும் பிடிக்கும். எங்க அக்கா வந்து கிச்சன்ல தான் இருக்கா, சமையல் செஞ்சுட்டு இருக்கா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த போனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் பிளானை. இது உடஞ்சிருச்சா? இது உடஞ்சிருச்சா? எப்படி உடஞ்சு? அம்மா உடச்சிட்டாளா இந்த போனை? அப்ப நம்ம இல்லையா? சரி, இது பாத்துக்கோங்க ஃபேம், இதுதான் அந்த போனோட வால்பேப்பரு. இப்போ இவனை தான் வந்து நம்ம மாத்த போறோம், இவனை வந்து நம்ம வால்பேப்பர் வச்சிடலாம். அம்மாவுக்கு கூப்பிட்டு போன் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிடலாமா? சூர்யா இருக்கியா? நாங்க சாப்பிட வரக்கு எத்தனை, ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் சூர்யா. சரி,
இல்ல சூர்யா, போன் வந்து விலாக் எடுக்க போகும்போது சூர்யா அவ போன் இல்ல சூர்யா, உன் போன் சூர்யா. நான் சூர்யா, நாங்கள் விலாக் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நான் கடை கூட்டு போய் வந்து சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்க மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன், சரியா? அப்போ என்னாச்சுன்னா, ஃபோனு சானு தள்ளி விட்டுட்டா. ஃபோனு கீழே விழுந்து ஆனால் ஃபோன் உடஞ்சிச்சு. மீன்ஸ் அது டிஸ்பிளே வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே மட்டும் காமிக்கும்ல, க்ரீன் கலரில் அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. சூர்யா, நம்ம யூஸ் பண்ணலாம் சூர்யா, பட் வந்து டிஸ்பிளே தெரியாது, உடஞ்சிருச்சு சாமி. இல்ல சூர்யா, சூர்யா போன் கேளு. சூர்யா போன் வந்து நான் எப்பம் போல விலாக் எடுத்துட்டு வண்டியில வைப்பேன்ல, அந்த சீட்டு மேல வச்சிருந்தேன் சரியா. என் வந்து போன் சீ வண்டி மேல உட்காந்துட்டு இருந்தான். நான் கரெக்டா வந்து போட்டோ எடுக்க போறக்காக நான் வந்து அப்பதான் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா வேற வச்சிருந்தேன் சரியா. சரி, அதுக்கும் ரெண்டு எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போனேன். அப்போ கேமராவில் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்டாக கையில் உன் ஃபோன் வச்சிருந்தா கீழே போட்டா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அவளை பார்த்துக்கிறேன்ல, அவள் அங்கே விழுந்துருவாளோ இங்கே விழுந்துருவாளோ, அந்த செப்பல் போட்டு போ, இந்த செப்பல் போய், எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கேன், ஃபோன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லானு சொல்லு. இப்போ போட்டிருக்கேன், அது அது ஐஃபோன் வேறு. சுத்தமான ஒரு பெரிய வன்மம், வன்மத்தின் வன்மம். பாத்து எப்படி கக்கான வன்மத்தை சேர்றா, பரவாயில்ல விட்டுறா, போன் தானே வாங்கிக்கலாம், நீ எதுக்காக பண்ண விலாக எடுக்கிறதா போனா பரவாயில்ல விட்டு, சாலு பண்ணதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, அவங்க ஒரு பிரச்சனை. நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன். போன் உடஞ்சதா சொல்லக்கூடாது சரியா? சரிவா. அட போனு இல்ல சூர்யா, கை அவதான் வச்சிருந்தா சரியா. அட இரு, எப்படி இருக்குன்னு பாரு, நீ பார்த்தாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு பாத்து. என்ன ஒரு புத்திசாலித்தனம். உண்மையை சொல்றேன், அவன் போட்டோ எடுக்க நீங்க என்னடா
It was at this moment that he knew. From இந்த vlog நீங்க பாத்துるீங்க இந்த prankல வந்து சூர்யா கண்டுபிடிச்சா என்னை சாணவியோ அவன் சொன்னல ஃபேம அவ வந்து ஃபோன் அவட குடுக்குற வரைக்கும் தான் அவ நம்புவா இதனாலும் குடுத்துட்டேன்னு அந்த டிஸ்ப்ளே பார்த்துட்டு உள்ள போனாலே கண்டுபிடிச்சிருவா நான் இந்த தப்பன் டெபசன் டெம்பர் கிளாஸ் வாங்கிட்டு வந்து உடஞ்சு டெம்பர் கிளாஸ் வாங்கிட்டு ஒட்டிக்கணும் நம்ம அடுத்த இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே ஃபேம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க போகலாமா சாணுமா டாடா சொல் டாடா பாய் லவ் யூ வெல்டா.